அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நான் செய்ய போகிறது சிக்கன் மசாலா, இல்லை சிக்கன் ரோஸ்டன்னு சொல்லலாம். தேவையான சாமான்கள், சிக்கன் வேணும், பின்ன எல்லா தூள் ஐட்டம்ஸும் இருக்குது. மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், பின்ன சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா பாக்கெட்டில் கிட்டும் கடையில் அது. பின்ன சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், வேப்பிலை, இஞ்சியும் வெள்ளதா வெங்காயம், பச்சை வச்சிக்காய், தக்காளி. தக்காளிக்கு ஏற்றும் லாஸ்ட்டு போடணும். பின்ன கரம் மசாலா தானே நான் இடித்து வச்சிருக்கிறேன் பெருசு பெருசாயிட்டு, கொஞ்சம் அவ்வளோ சின்னதாக போடாது. என்ன சொன்னால் இடைக்கு இப்படி ரசம் இது சிக்கன் கோழி இருக்கு இல்லையா, அது அப்படி அழகாக மசாலாவோட சேர்ந்து வரும்போது ஒரு மணமும் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்கு வேண்டி இனி நம்ம செய்ய போகிறத பார்ப்போம். வெங்காயம் எண்ணெய் சூடாக்கிட்டு வெங்காயம் போட்டுட்டேன். அது நான் காட்டிக்கல இந்த வீடியோவில். ஒரு எண்ணெயை போட்டு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விடுவேன். அது நல்லா வறண்டு வரது. ஒரு 5-10 மினிட்டு வரப்பட்டேன். கலர் மாறியதும் சின்ன வெங்காயத்தையும் போடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் எடுத்துருக்கிறேன், அது கொஞ்சம் போடலாம். அதையும் போட்டு இஞ்சியும் வெள்ளை வெங்காயத்தையும் போடணும். இஞ்சி வெள்ளை வெங்காயம் போட்டு பச்சை மிளகும் வேப்பிலையும் போடணும். இதை எல்லாம் கூட நல்லா வதக, கொஞ்சம் நேரம் ஒரு சிறிய கோல்டு கலராகிட்டு வரும்போ நம்ம மசாலா தூளெல்லாம் போடலாம். நம்ம இது வெங்காயம் எல்லாம் நல்லா வாடி கொஞ்சம் ப்ரௌன் கலராகிட்டு வந்துட்டு, கோல்டன் கலராகிட்டு, ப்ரௌன் இல்லை கோல்டு கலராகிட்டு. இப்போ நான் இனி எல்லா தூள் ஐட்டம்ஸும் போட போகிறேன். எல்லாம் உண்டா போட்டால் போதும். எல்லாம் போட்டும் நல்லா எல்லாத்தையும் போட்டு அது நல்லா வறுத்து எண்ணெய் தெளிஞ்சு வரும். கொஞ்சம் எண்ணெய் பார்க்கலாம். அந்த நேரத்தில் உப்பும் கொஞ்சம் சேர்த்து சிக்கனே போடணும். நான் சிக்கனை போடட்டும். சிக்கனை போட்டு நல்லா இதோட கூட சுடு தண்ணியும் கொஞ்சம் மூட்டி போட்டு மூடி வச்சு அவிய வைக்கிறேன். தக்காளி போட்டுருக்கேன், மூடியிலிருந்து திறந்துட்டேன். பார்த்திங்களா நல்லா அவிஞ்சு, நல்லா அவிஞ்சு இருக்கேன். இனி தக்காளியை போட்டு 2 மினிட் இருந்தால் சிக்கன் ரோஸ்ட் ரெடி. தண்ணி கொஞ்சம் பார்த்தினா சரி, அதுக்கு தான் அந்த தக்காளியை போடுறேன். இப்போ நம்மளோட குழம்பு நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இனி எடுத்து வைக்கணும், பிளேட்டில் எடுத்து வைக்கணும் ரோஸ்ட் சிக்கன். இப்போ நம்மளோட ரோஸ்ட்டு ரெடியாக இருக்கிறது. நான் பிளேட்டில் எடுத்துட்டு கடுத்தான் சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இது பார்த்து நீங்கள் சமையுங்க. என்னட்டு எனக்கு ஒரு லைக்கு ஒரு ஷேர் கண்டிப்பாக செய்யணும். தேங்க்யூ.